செவ்வந்தி பூ முடிச்ச சின்னக்கா அடி சின்னக்கா நீ சிட்டாக பறந்ததென்ன சொல்லக்கா ஹை ஆத்துல காத்தடிச்ச அலையாடும் கெண்ட விளையாடும் அண்ணே ஹை பரசாடி லோட் ஆகிட்டு இருக்கும்போது டிஸ்டர்ப் பண்ற டிஸ்டர்ப் நான்சென்ஸ் பொம்பளைங்க மாவாட்டு இடத்துல பொம்பளைங்க தயிர் கடையில் இடத்துல உனக்கு கண்டா வேலை உங்களை தானே பார்க்க வந்தேன் என்ன பார்க்க வரேன்னா இங்கேல நாய் வரணும் அண்ணி வெண்ணெய் எடுத்துக்கிட்டு தாங்க அவன் வெண்ணையும் எடுப்பா தொண்ணையும் எடுப்பா பேசா இருந்துச்சு எருவப்பாலா பசும்பாலானே நாய்ப்பால் வந்தமா கொடுத்தா நக்கிட்டு போமான்னு இல்லாம எருமப்பாலா பூனைப்பாலான்னு கொஸ்டின் பண்ணிட்டு இருக்கிற என்ன விஷயம் நம்ம கிட்ட மரத்துக்காரல நம்ம ஒரு தியேட்டர்ல லீஸ் கிடைத்துக்காரல அந்த தியேட்டர்ல உங்க போட்டாவீங்க அண்ணி போட்டாவீங்க ஐயடே ஒரு அடி தள்ளி நில்லு மாட்டணும்னு ஆசைப்படுறாரு எங்க போட்டவே பரசாட்டி பறக்கிற அளவுக்கு லோட் ஆயிட்டு ஏன் நாத்தம் தாங்க முடியலையாக்க இந்த லவ் தானே வேண்டாங்க நீ இடிச்சனா ஏண்டா டேய் அந்த படத்துல நடிச்ச கதாநாயகன் கதாநாயகி போட்டோவியா அரையும் குறையுமா ஓட்டுவானுங்க அவனுங்க எங்க போட்டோ வைக்கிற சினிமா கொட்டையில மாட்டுறாங்க வெளியூர்காரரு நம்ம ஊர் தொழில் செய்ய வந்திருக்காரு உள்ளூர் பெரிய மனுஷன் தெய்வம் எல்லாம் வேணும்ல அதுக்கு தான் சரிடா நான் பெரிய மனுஷன் என் போட்டோ மாட்டுறேன் ஓகே இவ போட்டோ எதுக்கு மாட்டுறேன் ஏய் இருக்கிற போட்டோலயே நம்ம ரெண்டு பேர் போட்டோ நல்ல போட்டோ ஒன்று கையில் விடு பாரு போட்டோ ஒன்று செம்பியால குச்சி மாதிரி ஜங்குன்னு குச்சி போற பாரு ஏய் இங்க வா தியேட்டர்ல ஜனங்க குப்பு குப்புன்னு வர்றாங்க பாரு அந்த இடத்துல என் போட்டோவை மாட்டு கலெக்ஷன் எனக்கு கூட கொஞ்சம் கம்மியா தான் ஆகும் ஆனா இவ போட்டோவை மாட்டின கலெக்ஷன் அள்ளிக்கலாம் அவ்வளவு ராசியான பொண்ணு இவளை கட்டிட்டு வர்றதுக்கு முன்னால 50 ஏக்கர் இருந்தது இப்ப அரைக்காணிக்கு நான் சிங்கி அடிக்கிறேன் அப்ப நான் போயிட்டு வரேன் நாளைக்கு இருந்து நம்ம இந்த ஊர்ல ஒரு ரேஞ்ச் ஆகிடுவோம் அங்க பாரு அங்க பாரு கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா உங்க தங்கச்சிக்கு ஆச்சரியடாமே ஆமா ஈஸ்வர் தங்க விக்கிற மாதிரி செக்கச்சவே இருக்குமே இப்பதானே நிச்சயதார்த்தம் நடந்தது அதுக்குள்ள இப்படி ஆயி போச்சே அவ கலரை பார்த்தே மாப்பிள வரதட்சணை கூட வேண்டான்னு கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டாரு இந்த நேரத்துல இப்படி ஆயி போச்சு அவ உயிருக்கே ஆபத்து வரும் போல் இருக்கு அவளுக்கு உடனே ரத்தம் தேவைப்படுது அவ குரூப் ரத்தம் எந்த ஹாஸ்பிட்டலையும் கிடைக்கல உங்க தங்கச்சிக்கு என்ன குரூப் ரத்தம் தேவைப்படுது ஓ ஓ ஓ குரூப் சீரி சார்க்க நீ சிரிச்சிட்டு இருக்கியா கவலையே படாதீங்க என் பிளட் ஓ குரூப் தான் இதுது ஓ பிளட் ஓ குரூப்பா எஸ் ஓ ஓ ஓ குரூப்பா எஸ் எஸ் டாக்டர் காரணமே ரத்தம் கொடுத்தாரு உங்க நண்பர் ஈஸ்வர் அவர் தான் மண்ணும் பண்ணுதுன்னாலேஸ்வரா ஈஸ்வரா வானும் மண்ணும் பண்ணுதுன்னாலேஸ்வரா நீரும் நெருப்பும் ஃப்ரெண்ட்ஷிப் ஆனதும் நாலேஸ்வரா மயிலையிலே கவாலீஸ்வரா கைலையிலே பரமேஸ்வரா மயிலையிலே கவாலீஸ்வரா கைலையிலே பரமேஸ்வரா முட்டையமே மறையாய் போலீஸ்வரா செண்பகா செண்பகா அண்ணா தச்சா சுமாரு தங்கச்சி தங்கச்சி இங்க பாருங்கண்ணா கருவாச்சி சுமாரு
தங்கர் வச்சு. ஐயோ நான் தான் அவன் தங்கச்சி ஷெண்பகம். தங்கச்சி தக்காளி பழம் மாட்டு இருந்தியம்மா, உன் மேல யாருமா இப்படி தார ஊத்துனது? வேற யாரும் இல்ல, உங்க ஃப்ரெண்டு தான். அவர் பிளட்ல இவ்வளவு பவர் இருக்குன்னு எதிர்பார்க்கவே இல்ல. ஐயோ உன்னை பார்த்தா எனக்கே பயமா இருக்கே. மாப்பிள்ள ஆசைப்பட்டேன். எல்லாம் ஓகேயா? சந்தோஷமா? இன்னும் ஏன் கவலையா இருக்கீங்க? இன்னும் ரத்தம் வேணுமா? ஒரு லிட்டர், ரெண்டு லிட்டர், பத்து லிட்டர் சொல்லுங்க தரேன். என் உடம்புல ஓடுதே ரத்தம், அந்த ஒரு செட்டு கூட கொடுக்க தயாரா இருக்கேன். எனி ஹெல்ப்? நோ ஹெல்ப். தேங்க்யூ. வாழ்க்கை எப்பளம் போல் நொறுக்குகிறதா? வேதனையும் சோதனையும் கைகோர்த்துக் கொள்கிறதா? என்னிடம் வாருங்கள், உங்கள் எதிர்காலத்தை கணித்துச் சொல்கிறேன். வாருங்கள். வாகா முனிவரே, உங்களை பழிவாங்கவே அந்த சிவசிவ அவதாரம் அவதரித்திருக்கிறது. இன்னும் சோதனை கொடுப்பார், தாங்கிக்கணும். டாக்டர், என்ன ஜோசிய திலகத்தை வேலைக்குள்ள வச்சிருக்கீங்க? ஜோசிய திலகம் இல்லங்க, ஜோசிய கலகம். இது கலகமா? இவன் ஒரு பைத்தியங்க. பைத்தியமா? இவன் பேச்ச கேட்டு சிட்டில 1000 பேர் அழிஞ்சு போயிட்டாங்க. ஆமா, நீங்க யாரு? நான் 1000 ஒருவன். ஏ நாயே, இந்த சிரிப்ப நீ அப்பவே சிரிச்சிருந்தேன்னா அன்னைக்கே நீ லூசுன்னு நான் கன்ஃபார்ம் பண்ணிருப்பேனடா. அவன தொட்ட நீ கெட்ட, அதே மென்டல். இன்னைக்கு நீ பண்டல்ரா. மவனே, உன்னை தாண்டா நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். இனி நீ அவதாரம் இல்ல, சவதாரம்டா. நான் இவரையே கல்யாணம் பண்ணிக்கிட்ட. பரவாயில்ல, அவன் உடனே டைவர்ஸ் பண்ணு. வேணாம், நீ ஏன் என் தாலிய பறிச்சிடாது? உசுறு போனாதான தாலி பறி போகும். உசுற மட்டும் அவங்கிட்ட விட்டுற, பாக்கி எல்லா அங்கங்களையும் தனித்தனியா அறுத்து எடுத்துற. வாடா வாடா வாடா, வந்துடுறா. வாடா வாடா, இங்க பாருங்க ப்ளீஸ். 1 minute. ஒரு நிமிஷத்துல ஒரு மனசு ஒண்ணுமே பண்ண முடியாது. என்ன எதுக்கு எடுத்தாலும் எல்லாரும் ஒரு நிமிஷம் டேய், ஒரு நிமிஷம் தர்றேன். என்ன பண்ணிட்டு வரியோ பண்ணிட்டு வா. இங்க பாருங்க, நீ காலை வெட்டுங்க, கைய வெட்டுங்க. ஆனா காலம் பூரா நீங்க சோறு போடணும். முதல்ல உன்ன கூறு போடுறேன், அப்புறமா உனக்கு சோறு போடுறேன். ஐயோ ஐயோ, என்ன நுண்ணா? நீ வேற ஒரு ஆம்பளை பாத்துக்க, இதுக்கு ஒரு முடிவே கிடையாது. இவன் ஒரு தொடர் கதை, இவனை நான் கீறாம விடவே மாட்டேன்.
என்னாயிட்ட வரும் எனக்கு ஜின்னு எனக்கு பிராண்டி சாப்பிடு என்ன அந்த லேட் செய்தோம்னா நான் பழமா சாப்பிட்டாலே சீத்தா பழம் கமலாரஞ்சி தான் சாப்பிடுவேன் அப்புறம் இது மட்டும் என்ன எனக்கு பொம்பளை கேட்டுனா ரொம்ப பிடிக்கும் சரி சரி ஊட்டிக்கங்க என்ன வாசனையே காணா ஐயா என்ன பைசா கலக்குது ஐயோ அட பைசாக்கார பசங்களா இதையா குடிச்சீங்க நான் அடையாளம் தெரியறதுக்காக சீமண்ணி ஜின் பாட்டிலையும் விளக்கண்டிய பிராந்தி பாட்டிலையும் ஊற்றி வச்சிருந்தேன்டா போய் குடிச்சிட்டீங்களோடா முடுங்க முடுங்க